நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் நிறைய விஷயங்களை இந்த பௌர்ணமி அமாவாசை சார்ந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக 15 நாளைக்கு ஒரு முறை நம்மளோட விஷயங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறத ஒரு அடிப்படையான விஷயமாக வச்சுக்கணும். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சொல்ல போகிற இந்த தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நம்மளோட விஷயங்கள் வந்து மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிறைய தகவல்களை இந்த நம்மளோட இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி முடியக்கூடிய நேரம், அதுபோலவே அமாவாசை முடியக்கூடிய நேரம் அப்படிங்கிற இந்த டைம் வந்து சோடசக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த சோடசக்கலை அப்படிங்கிறதுல அதாவது வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோடச லக்ஷ்மி பூஜை அப்படின்லாம் செஞ்சு அவங்க வந்து பணவரவை எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் எங்கே போனாலும் தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, அதாவது சைவமாக இருப்பாங்க. கூடுதலாக இது போல் ரகசியமான பூஜைகளெல்லாம் நல்லா நிறைய பண்ணுவாங்க. அதனால தான் எப்போவுமே எந்த இடத்துக்கு அவங்க போனாலுமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பணக்காரர்களாக வாழ்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 4:53 5:53 வரைக்கும் உள்ள இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்துக்கு வாசனை உள்ள மலர்களை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்ல மகாலட்சுமி போற்றி இதெல்லாம் சொல்லிவிட்டு நல்ல நெய் தீபம் ஏற்றி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால சிகப்பு கலர் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் 6 டைமண்ட் கல்கண்டு போடுங்க. நல்ல வந்து தீப தூபங்கள் நல்ல வாசனை உள்ள சந்தன பத்திகள்லாம் வீட்டில் பொருத்தி வைங்க. வீட்டை சுத்தம் பண்ணி இது போல் பண்ணிவிட்டு மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த தீபத்தை இந்த சோடசக்கலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4:53 to 5:53 தீபம் ஏற்றி சோடச லக்ஷ்மி போற்றி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுங்கள். அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பண வரவு வரணுமோ அது வந்த மாதிரி நினச்சி பாருங்கள். அல்லது உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னா தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு மஞ்சள் கலர் பேப்பர், எல்லாருமே நிறைய பேப்பர் மஞ்சள் கலர் பேப்பர் வாங்கி ஒரு நோட் புக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. அதாவது எல்லோ கலர் பேப்பரில் ரெட் இங்கில் எழுதுறது அவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குற ஒரு விஷயம். அது போல் அந்த நோட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து டிவைன் ஆட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்பர் வந்து 741 அப்படிங்கிற இந்த நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி 21 முறை எழுதுங்க. சோடசக்கலை நேரத்தில் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை திதி பௌர்ணமி திதி முடிகிற அந்த நேரத்தில் இந்த வழிபாடை பண்ணிங்க அப்படின்னா அந்த நேரம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அப்போ இந்த நேரத்தில் நம்மளோட சங்கல்பத்தை நம்மளோட வேண்டுதலை நம்ம வந்து பதிய வைக்கும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிராக்கிள்ஸை நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வரும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பொருளாதார மாற்றம், நிம்மதி, நிறைவு எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.